ஏ கேன் டூ எ பீஸா ஒர்க் இன் 7 days. ஓகேவா? ஸோ ஏ வந்துட்டு எத்தனை நாளைக்கு ஒரு வேலையை பார்க்குறாரு அப்படின்னா 7 நாளைக்கு வேலை பார்க்குறாரு. ஆஃப் 9 hours ஈச், ஒரு ஒரு நாளைக்கும் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 9 hours வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஓகேவா? பி கேன் டூ இட் இன் 6 days. பி வந்துட்டு எத்தனை நாள் வேலை பார்க்குறாரு, 6 நாளைக்கு வேலை பார்க்குறாரு. ஈச் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறாரு, 7 hours வந்து வேலை பார்க்குறாரு. ஹவ் லாங் வில் தே டேக் இட் டு டூ இட், அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் ஒர்க்கிங் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகேவா? டுகெதர் அப்படின்னா சேர்ந்து, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறப்ப எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 8 2 by 5 hours வந்துட்டு வேலை பார்க்குறாங்க, அப்போ எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் படி எழுதிக்கிறீங்க அப்படின்னா எப்படி எழுதிக்கலான்னா, ஏக்கு இது வந்து டேஸ், இது ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு என்னது, ஏவும் பியும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ ஏ மட்டும் வந்துட்டு எவ்வளோ, 7 days 9 hours, பி மட்டும் எவ்வளோ, 6 days 7 hours. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து அப்படிங்கிறப்ப டேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, 8 2 by 5 hours அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன். இது மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்கா, நம்ம இம்ப்ரூவ் மாத்தி வச்சுக்கலாம். 8 5s are எவ்வளோ, 40. 40 plus 2 எவ்வளோ, 42. ஸோ 42 by 5 hours ஒரு டேக்கு. ஓகேவா? பர் டேக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏ மட்டும் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 7 days எத்தனை ஹார்ஸ், 9 hours. அப்போ டோட்டலாக அவனோட ஹார்ஸ் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ 7 9s எவ்வளோ, 63. ஸோ 1 by 63 hours வந்துட்டு அவன் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறான் ஏ மட்டும். ஓகேவா? ஸோ அடுத்து பி மட்டும் வந்துட்டு எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்ப்போமா. ஸோ 6 days 7 hours. ஸோ 6 7s எவ்வளோ, 42. அப்போ எத்தனை ஹார்ஸ், 42 hours வந்துட்டு பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஹார்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது சேர்ந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம், அப்போ எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏவும் பியும் சேர்ந்து, ஓகேவா, சேர்றாங்க அப்படின்னால என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். அப்போ 1 by 63 plus 1 by 42. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா, 63க்கும் 42க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 tables எடுத்துக்கலாம், 9 times 6 times, 3 tables எடுத்தால் 3 8 2. ஸோ இதுக்கப்புறம் வராது, அதனால் அப்படியே விட்டுலாம். அடுத்தது 7 2s எவ்வளோ, 14. 3 3s எவ்வளோ, 9. ஸோ 14 into 9 வந்துட்டு எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குது, 126 கிடைக்குது. ஓகேவா? ஸோ எல்சிஎம் வந்துட்டு எவ்வளோ, 126. 63 எதை மல்டிப்ளை பண்ணால் 126 கிடைக்கும், 2 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 42ங்கிறது வந்துட்டு எந்த இடத்துல வரும், 3 2s are 6, 6 7s are 42, அடுத்து 3 தான் வரும். ஸோ இதோட 3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 126 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் கூட 3, இது கூட 2. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 plus 3. ஸோ 2 plus 3 எவ்வளோ, 5. ஸோ 5 by 126 அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது, ஏ ப்ளஸ் பி. இப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கிட்டோம், ரெசிப்ரோக்கலாக தானே எடுத்துக்கிட்டோம். அப்போ நம்ம ஆன்சருக்கு கொண்டு போகிறப்ப என்ன பண்ணோம், அதை அப்படியே தலைகீழாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, 126 by 5. ஓகேவா? ஸோ இவ்வளோ மணி நேரம் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்குறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாளைக்கு 42 by 5 hours தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ எத்தனை நாள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு மொத்த நேரம். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம்னா அப்போ எத்தனை நாள் அப்படிங்கிறது இது கூட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைச்சிருமா நம்மளுக்கு. ஸோ ஒரு நாளைக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறோம். ஸோ 42 by 5 hours டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 126 by 5 இன்ட்டு 42 வந்துட்டு டிவைடில் தான் இருக்குது. ஸோ இன்னும் கீழே இருக்க 5 அது வந்துட்டு என்ன ஆகிடும், மேலே போயிடும். ஸோ 5க்கு 5 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை 6 tables கேன்சல் பண்ணலாமா, 7 times 21 times. 1 7 is 7, 3 7s are 21. ஸோ எத்தனை டேஸ் ஆகுது, 3 days வந்துட்டு ஆகுது. ஓகேவா? புரியுது அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டேக்கு இவ்வளோ, மொத்தமாக அவங்க வேலை பார்த்தது இவ்வளோ. ஓகேவா? ஸோ ஒரு டேக்கு இவ்வளோ அப்படின்னா எத்தனை டே அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் தான் நம்மளுக்கு எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 3 days அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. புரியுது அந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கே ஆன ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் தரேன், ஸோ அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க.